சோ சௌகசங்கர் வந்து டிஎம்கே எதிர்த்தாரானா எஸ் ஏடிஎம்கே எதிர்த்தாரானா எஸ் பிஜேபி எதிர்த்தாரானா எஸ் சோ சௌகசங்கர் வந்து எழுப்பக்கூடிய கேள்விகள் அனைத்து கட்சியை நோக்கியுமே இருந்தது ஒழிய ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு அவர் வந்து ஆதரவை எப்பவுமே கொடுக்கல. சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை படிச்சு பார்த்துட்டு இது வந்து தேவையற்ற ஒரு கைது, இவருடைய 6 மாத சிறையை வந்து நான் ரத்து செய்கிறேன், ஆனா நீங்க வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த வழக்கை பத்தி பேசக்கூடாது, அங்கே ஒரு கட்டாயங்கள், இங்க இருந்து இந்த 6 மாத சிறை ரத்து ஆன அடுத்த நிமிஷமே அந்த வாரண்டை வச்சு மறுபடியும் கைது செய்கிறார். பட் உங்கள்ட்ட இந்த கம்ப்ளைண்ட் யார் கொண்டுட்டு வந்தார்? ஏடிஎம்கேவுடைய பீரியட்ல போடப்பட்ட வழக்கை நீங்க இன்னைக்கு தோண்டி எடுப்பதற்கான காரணம் என்ன? ரைட், பியூஷ் மனோஜ் அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்துல அடக்கப்பட்டார், ஆனா அவருடைய குரம் என்னை வந்து அவங்களால அடக்க முடியாதுன்னு இன்னும் அக்ரெசிவா அவர் பேசிட்டு இருக்கார். அங்கேயும் அரசுக்கு எதிரான கேள்விகளை கேட்கக்கூடிய நபர்கள் டார்கெட் செய்யப்படுகிறார்கள், இங்கேயும் அரசுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் டார்கெட் செய்யப்படுகிறார். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போது இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். இன்றைய தமிழ் குரலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ருஷ்டர் ராகுல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்காகவும் நிலுவையில் இருந்த பல்வேறு வழக்குகளாகவும் சிறையில் இருந்த திரு சௌகசங்கர் அவர்கள் இன்று நிபந்தனை ஜாமீனில் விடுதலையாகி வெளியே வந்திருக்கிறார். அவர் வெளிவந்திருக்க அவருடைய விடுதலை எப்படி பார்க்குது? டெஃபினட்டாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதற்கு எதிராக இந்த நாட்டில் கிடைக்கக்கூடிய அதிகாரம், உரிமை, பேச்சுரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதை சூமோட்டுவாக பார்க்கிறீர்களோ அது ஒரு தனி நபர் எழுப்பிய கேள்விக்கு இந்த நாட்டு நீதிமன்றம், இந்த நாட்டு அரசாங்கங்கள் பதில் கொடுக்க முடியாமல் யார் இது போன்ற கேள்விகளை கேட்கிறார்களோ அவர்கள் மீது இதே போன்ற வழக்குகளை போட்டு அவர்களை முடக்கக்கூடிய வேலையை மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்கள் இரண்டு பேருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2014 சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசாங்கத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி, சிபிஐயை பார்த்து இன்னைக்கு அந்த காலம் மாறிட்டுனா இல்லை, சிபிஐயை ஃப்ரீ செய்யுங்க, சிபிஐ போன்ற இடி போன்ற அமைப்புகள் இண்டிபெண்ட்டாக வேலை பார்க்காத வரை இந்த நாட்டில் இதே போன்ற அராஜகம் நடக்கும் என்கிற ஒரு அச்சத்தை 2014 சுப்ரீம் கோர்ட் கூறியது. இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தின் கையில் இடி, சிபிஐ, நார்கோட்டிக் பியூரோ, இன்கம் டேக்ஸ், இது போன்ற பல அமைப்புகளை வைத்து எதிர்கட்சி தலைவர்களை மட்டும் டார்கெட் செய்யக்கூடிய காரணம் என்ன? 1300-1400 எம்எல்ஏக்கள் பிஜேபியை சார்ந்த எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், 400 எம்பிக்கள் பிஜேபியை சார்ந்த எம்பிக்கள் இருக்கிறார்கள் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில், 12 மாநிலங்களில் சீஃப் மினிஸ்டர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யார் மீதுமே எந்த விதமான சிபிஐ, இடி இல்லை இன்கம் டேக்ஸ் ரெய்டுமே உங்களால் பார்க்க முடியாது. ஏன் வெறும் எதிர்கட்சி தலைவர்கள் மீது மட்டும்? ரைட், அதே முறையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இது வந்து ஒரு பேரலலாக எப்படி மத்திய அரசாங்கம் எடுத்துக்காட்டுதோ அதே தான் மாநில அரசாங்கமும் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு வேலையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மாநில அரசாங்கத்தின் கையில் சிபிசிஐடி போன்ற அமைப்புகள், கிரைம் பிரான்ச் போன்ற அமைப்புகள், தனியாக போலீஸ் படை இருக்கும்போது மாநில அரசாங்கத்தின் மீது டார்கெட் செய்யக்கூடிய கேள்விகள் இல்லை இது போன்ற ஆக்டிவிஸ்ட்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், எப்படியாவது அவர்களை அடக்கணும். எங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. 8.5 ஆண்டுகளாக பிரைம் மினிஸ்டர் மோடி எந்த விதமான பிரஸ் மீட்டையும் சந்திக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் எத்தனை பிரஸ் மீட்டை கொடுத்திருக்கிறார், எத்தனை பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார், எத்தனை கேள்விகளுக்கான விடயத்தை கொடுத்திருக்கிறார்? அப்போ என்ன ஒரு எக்ஸாம்பிள் செட் செய்யப்பட்டது, அதே எக்ஸாம்பிளை மற்ற நபர்கள் ஃபாலோ செய்கிறார்களா இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா அவர் கூறிய வார்த்தை, July 22 ரெட்பிக்ஸ்க்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ, அதை ரெட்பிக்ஸ் வெளியிடவில்லை, தன்னுடைய சேனலில் அவர் பகிர்கிறார். என்ன எழுதியிருக்காருனா, என்ன சொல்கிறாருனா, த என்டையர் ஜுடிஷரி இஸ் ரெடில்டு வித் கரப்ஷன். ஒட்டுமொத்த ஜுடிஷரி சிஸ்டமே இன்னைக்கு
ஊழலில் சிக்கிக்கொண்டிருக்கிறது. அதை சூமூட்டாவாக எடுத்து பார்த்து, அதாவது அவர் பேசினது வந்து ஜிஆர் சுவாமிநாதன் அவரை பார்த்து. ஸோ நேரடியாக அவரே இந்த வழக்கை வந்து சூமூட்டாவை எடுத்துக்கிறாரு. ஜிஆர் சுவாமிநாதன் மற்றும் பி புகழேந்தி இந்த இரண்டு பேருமே ஒரு சூமூட்டு வழக்காக போட்டு இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன வார்த்தை, கிராஸ்ட் லக்ஷ்மண் ரேகா, எல்லா எல்லைகளையுமே மீறிட்டீங்க, ரைட், அப்படின்னு ஒரு இதை போட்டு ஒரு நோட்டீஸ் வழங்கப்படுது இவருக்கு, சவுக்கு சங்கருக்கு. அந்த நோட்டீஸுக்கு அவர் வந்து இப்போ பதில் கொடுக்கவில்லை. ஒரு இரண்டு மூணு நாட்கள், ஒரு வாரம் கழித்து மீண்டும் ஒரு நோட்டீஸ், எதுக்கு நீங்கள் பதில் கொடுக்காமல் இருக்கீங்க, உங்கள் மீது ஏன் நாங்கள் வழக்கு போடக்கூடாதுன்னு. இது நடந்தது வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி. ஆகஸ்ட் 24ஆம் தேதி மட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய மதுரை கிளையில் இவர் ஒரு பதிலை கொடுக்குறார். நான் வந்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் உறுதியோடு நிற்கிறேன். நான் பேசிய வார்த்தைக்கு நான் வந்து பின்தாங்க மாட்டேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டிற்கு பின் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது வழக்கு போடப்படுது. அந்த வழக்கு விசாரணையும் போது பல்வேறு இதற்கு பின் எல்லாருக்குமே அறிந்தபடி ஒரு 6 மாத சிறை தண்டனையை கொடுக்கிறார். 6 மாதம் சிறை தண்டனை வந்து ஒரு அதிகபட்ச தண்டனை. அந்த இந்த வழக்குக்கு மேக்சிமம் பனிஷ்மெண்ட்டே அதுதான். இதே முறையான வழக்கு பிரசாந்த் பூஷன் டெல்லியில் அவர் மீதும் போடப்பட்டது. ஆனால் அங்கே வந்து 1 ரூபாய் 3 நாட்கள் இந்த வாதம் நடந்தது. அது டெலிவிஷன்லையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி காட்டினாங்க பல்வேறு அவர்கள். அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி யூனோ வாக்குவாதத்தை நடத்தி பார்த்தார்கள். கடைசியில் நான் வந்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன், ஜெயிலுக்கு அனுப்புறதை அனுப்பிடுங்க, பட் ஒரு வார்னிங் கொடுத்து 1 ரூபாய் அவதாரத்தை வாங்கி அனுப்பிட்டாங்க. பட் இந்த இடத்துல அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீரணும். அங்கங்கே உட்காந்துட்டு பேசிகிட்ருக்காப்புல. ஸோ சவுக்கு சங்கர் வந்து டிஎம்கேவை எதிர்த்தாரானா? எஸ். ஏடிஎம்கேவை எதிர்த்தாரானா? எஸ். பிஜேபி எதிர்த்தாரானா? எஸ். ஸோ சவுக்கு சங்கர் வந்து எழுப்பக்கூடிய கேள்விகள் அனைத்து கட்சியை நோக்கியுமே இருந்ததே ஒழிய ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு அவர் வந்து ஆதரவை எப்போவுமே கொடுக்கல. இதை வந்து மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், ரைட். ரெண்டாவது விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, 6 மாத சென்டென்ஸ்க்கு பின் இப்போது நவம்பர் 11ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டிற்கு இந்த வழக்கு போனது. சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை படித்து பார்த்துட்டு, இது வந்து தேவையற்ற ஒரு கைது, இவருடைய 6 மாத சிறையை வந்து நான் ரத்து செய்கிறேன், ஆனால் நீங்கள் வெளியில் போனதுக்கப்புறம் இந்த வழக்கை பற்றி பேசக்கூடாது, அங்கே ஒரு கட்டாயங்கள், பேசக்கூடாது, எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது, வீடியோ போடணும், அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல தான் இன்னொரு விஷயம் நடக்குது. 10ஆம் தேதி கடலூர் சிறையிலேயே அவருக்கு 4 வாரண்ட் கொடுக்கப்படுது. வாரண்ட்னா 5-5 நிமிஷம் இடைவெளியில், ரைட். அந்த வாரண்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2 வாரண்ட் 2020ஆம் ஆண்டு, 2 வாரண்ட் 2021ஆம் ஆண்டு, ரைட். அடுத்த நாள் இவருக்கு இங்கே வந்து வித் ஸ்டாண்ட் ஆகாதுன்னு அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்படி வித் ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, வித் ஸ்டாண்ட் ஆகலைன்னா வி நீட் அ பிளான் பி, ரைட். இங்கேருந்து இந்த 6 மாத சிறை ரத்து ஆன அடுத்த நிமிஷமே அந்த வாரண்ட்டை வச்சு மறுபடியும் கைது செய்கிறார், ரைட். இந்த விஷயத்தை யார் போடுறாருன்னா, சென்னை கிரைம் பிரான்ச், சைபர் கிரைம், குற்றப்பிரிவு, சைபர் கிரைம், ஆமாம், கிரைம் பிரான்ச்சில் சைபர் கிரைம் இந்த பிரிவுகளை போடுது. ஸோ இந்த 4 வழக்குகளையும் நீங்கள் பார்த்தீர்கள்னா, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், ரவீந்திரநாத், முன்னாள் ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் அவர்கள், ரவீந்திரநாத்துடைய தம்பி, அவருடைய பேர் நான் மறக்கிறேன், இவர்கள் மீது கமெண்ட்ஸ்களை போட்டதாக ஒரு வழக்கு. இது யார்? ஆமாம், அவது ஒரு வழக்கு. இது யார் போடுறாங்கன்னா, ஏஐஏடிஎம்கேயோடைய அட்வொகேட் விங் தலைவர், ரைட். அந்த வழக்கு மட்டுமல்லாமல், 2020ஆம் ஆண்டு இன்னொரு வழக்கு போடப்படுகிறது, எடப்பாடி பழனிசாமி மற்றும் சசிகலா அவர்கள் மீது மீம்ஸ் போட்டதாக. இந்த 2 வழக்கு வந்து 2020. 2021ஆம் ஆண்டு போடப்பட்ட வழக்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு வழக்கு மோடி அவர்களுடைய வருகையை முன்னிட்டு ஒரு ஐட்டனரி ஒன்று வெளியில் வரும். அந்த ஐட்டனரியை வந்து இவர் வெளியில் விட்டுட்டாரு, சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துட்டாரு. அவருடைய வருகைக்கு 2 நாட்களுக்கு முன், எல்லாருமே தயாராக இருங்க, கோபேக் மோடி என்று எழுதுவதற்காக
இப்படின்னு இன்னொரு இதை போட்டிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு விசாரணையும் போது சவுக் சங்கர் தரப்பிலிருந்து ஒரு சில கேள்விகள் எழுப்பப்பட்டது. நீங்கள் வழக்கு போடுறீங்க, சரி, 2 வருடத்திற்கு முன்னாடி போடப்பட்ட வழக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, பட் உங்கள்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட்டை யார் கொண்டுட்டு வந்தா? ஏடிஎம்கேயுடைய பீரியடில் போடப்பட்ட வழக்கை நீங்கள் இன்றைக்கி தோன்றி எடுப்பதற்கான காரணம் என்ன? இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, ரவீந்திரநாத் யார் உங்கள்கிட்ட வந்து இந்த வழக்கை மறுபடி போட சொன்னது? கம்ப்ளைண்ட் வந்துச்சு அவங்கள்ட்ட, எந்த பதிலும் இல்லை. சரி, மோதிஜி இல்லை அங்கேருந்து யாரை வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ பதிலே இல்லாமல் அந்த இடத்துல முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இவர் மீது போடப்பட்ட வழக்குகளுடைய அந்த செக்ஷன்ஸ்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா 504 இன்டென்ஷன் இன்சல்ட் அண்ட் இன்டென்ட் டு ப்ரொவோக் ப்ரீச் அண்ட் பீஸ், அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வார்த்தைகளை இவர் எழுதினாராம். பிரிவு 505(1) பிரிவு பி, ஸ்டேட்மெண்ட் கண்டக்டிங் டு பப்ளிக் மிஸ்சீஃப், மக்கள் நடுவில் ஒரு கலவரத்தை உண்டாக்கக்கூடிய நோக்கத்துடன் இவர் எழுதியிருக்கிறார். 505(2) இதில் நீங்கள் பார்த்தீர்கள், ஸ்டேட்மெண்ட் டு கிரியேட்டிங் ப்ரொமோட்டிங் எனிமிட்டி ஹேட்ரேட் ஆர் இல் பிட்வீன் கிளாஸஸ், 2 சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் இல்லை 2 தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடுவில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கலவரத்தை தூண்டக்கூடிய வேலையை இவர் பார்த்திருக்கிறார். அதற்கு பின் பிரிவு 501, பிரிவு 501(d) இது மாதிரியான ஒரு சில பிரிவுகள், ஒஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட், அரசோடைய ஒஃபிஷியல் சீக்ரெட்ஸ்களை வெளிவிட்டதாக ஒரு வழக்கு போடப்பட்டது. ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீர்கள்ல, விதன் 10 நிமிஷத்துக்குள்ளே, ரைட், 10 நிமிஷம் தான் அந்த வாதமே நடந்தது, 4:25 to 4:35 வரை அந்த 4 கேசஸுமே ஸ்மாஷ் ஆக்கப்பட்டது. இது வந்து வித்ஸ்டாண்ட் ஆகாது, இவருக்கு உடனடியாக பெயில் கொடுங்க. இந்த வாதத்துக்கு அப்புறமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் வரை இவருக்கு வந்து பெயில் தாமதமாக்கப்பட்டது, அதாவது நாங்கள் ஹோல்டு பண்ணுறோம்னு. அதுக்கப்புறம் பெயில் கிடச்சி இன்றைக்கி இவர் வெளியில் வந்திருக்காரு. ஸோ ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒரு அடக்குமுறையை தான் நான் பார்க்கிறேன், ரைட். அவர் வந்து ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார், அந்த கருத்துக்கு நீங்கள் எதிர்பதிவை நீங்கள் பண்ணலாம், இல்லை கண்டித்து நீங்கள் அனுப்பலாம். இது மாதிரி நீங்கள் ஒட்டுமொத்த ஜுடிஷியரியை வந்து குற்றவாளியாக நீங்கள் பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மெசேஜை நீங்கள் கொடுக்கறதில் எந்த விதமான தவறும் அல்ல. ஆனால் அந்த மெசேஜை தாண்டி நீங்கள் அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மெண்ட்டை கொடுப்பது தான் இன்றைக்கி வந்து ஒரு கேள்வியாக பார்க்கப்படுகிறது. அந்த எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மெண்ட்டையும் சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்ததற்கு முன்பே நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இன்னும் ஒரு 4 வழக்கை தயாரித்து ஏன்னோ அவருக்கு முன்னாடி எடுத்து வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? எப்படி நீங்கள் வந்து டார்கெட் பண்ணப்படவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள்? அது குறித்து கூட சவுகசங்கர் தெரிவிச்சிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து திராவிட மாடல் என்ற பெயரில் ஒரு குடும்பமே கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி பேசியதால் தான் நான் வந்து பழிவாங்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயத்தை. இப்போ இந்த இடத்துல ரொம்பவே ஸ்மார்ட்டாக வேலை பார்த்துருக்காங்க டிஎம்கே. எப்படின்னா நேரடியாக டிஎம்கே எந்த வழக்கும் போடல, ஏடிஎம்கே காலகட்டத்தில் போடப்பட்ட வழக்கை அவர்கள் தூண்டி எடுத்துகிட்டு வரக்கூடிய காரணம், நாங்கள் எதுவுமே செய்யலை, திராவிட மாடல் வந்து ஒரு நல்ல மாடல், ஆனால் எங்களுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் அவர்கள் போட்ட வழக்கு தானே இது, ரைட். ஸோ இதுதான் கேள்விகள் கேட்கப்படும். அதாவது இங்கே ஒரு சந்தேகம் வருது சார், அதாவது எடப்பாடி பழனிசாமிங்கிறது திமுகவுக்கு எதிர்கட்சி, அவங்க அவர்கள் வந்து திமுக அரசு திமுகனுடைய பேச்சாளர்கள் பல இடங்களில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பல தொலைக்காட்சிகள் அதை பார்த்துருக்கோம். அதே போல் வந்து அந்த மாதிரி விமர்சனம் தான் சவுசங்கர் முன் வச்சிருக்காரு. பட் அவர் மீது அவதூறு வழக்கு அந்த காலகட்டத்தில் அதிமுக வந்து போட்டுச்சுன்னா தன்னோட பேரை வந்து கலங்கப்படுதுன்னு அவங்க தன்னோட இது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், இல்லை சசிகலாக இருக்கட்டும், இல்லை ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், இவங்க வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர்கள், இவர்கள் வந்து தொடர்ந்து இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது, சவுக்கு சங்கர் போன்ற ஆக்டிவிஸ்ட்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு நியூஸ் சேனலும் பேசும்போது, அதுவும் ஒரு வருஷம் 1.5 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மக்கள் ஏன்னோ அன்பை பெற்ற ஒரு நபர், அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து அது ஒரு சில இடங்களில் அவர் வந்து எதிர்பாராத முறையில் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கூட எத்தனையோ இடங்களில் சவுக்கு சங்கர் பேசிய வார்த்தைகளை மக்கள் ரொம்பவே விரும்பி கேட்கக்கூடிய ஒரு, ஏன்னா அவர் பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி சொடிச்சிட்டு போவார், ஏன்னா ஒரு படம் பார்க்கும்படி உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ அவர் கேட்கக்கூடிய நபர்கள் 500,000 நபர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிறார். இந்த சேனல் அந்த சேனல்லாம் இல்லை, எல்லா சேனலுக்குமே அவர் இன்டர்வியூ கொடுத்துட்டு அவர் பேசக்கூடிய ஏன்னோ விதம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ
இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா முகிலன் ஆக்டிவிஸ்ட் முகிலன் அந்த 13 நபர்களுடைய கொலையை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துகிட்டு வந்து ஒரு 3 மாத காலகட்டம் அவர் காணவில்லை என்கிற ஒரு மிகப்பெரிய சர்ச்சை. அதுக்கப்புறம் ஒரு மிஸ்ஸிங் பர்சனை ஒரு குற்றவாளி போன்று ட்ரீட் செய்த விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒரு தீவிரவாதியை எப்படி பிடிச்சிட்டு போவீங்களோ அந்த மாதிரி அந்த இதை வந்து பார்த்தார்கள். அவர் வந்து ஒரு மிஸ்ஸிங் பர்சன், ரைட், மிஸ்ஸிங். அதுவும் யூனோ எத்தனையோ நபர்கள் அவருக்காக குரல் கொடுத்து எத்தனையோ நபர்கள் அவரை பற்றி பேசி கிடச்சிருக்காரு. பட் தீவிரவாதி போன்று நீங்கள் கைது செஞ்சு வச்சுருந்தீங்க. இன்றைக்கி முகிலன் எங்கேன்னா உங்களுக்கு அட்ரஸ் கூட தெரியாது. அவர் வாயை திறக்கிறது இல்லை. ஒரு அடக்குமுறையை அவர் மீது திணிக்க பார்த்தார்கள். அதில் அவங்க சக்ஸஸ் ஆகிட்டார்கள். இதே போன்று திருமுருகன் காந்தி அவர்கள், அவர் அடங்கவில்லை. ஆனால் அவருடைய அக்ரெசிவ்னஸ் அவருடைய கைதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ இன்றைக்கி அப்படி இருக்கிறதா என்றால் இல்லை. பியூஷ் மானுஷ் அவரும் ஒரு எக்ஸாம்பிள், ரைட். பியூஷ் மானுஷ் அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் அடக்கப்பட்டார். ஆனால் அவருடைய குணம் என்னை வந்து அவங்களால் அடக்க முடியாதுன்னு இன்னும் அக்ரெசிவாக அவர் பேசிகிட்ருக்காரு, ரைட். ஸோ இது வந்து ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் உங்களை மிரட்டி பார்ப்போம், நீங்கள் மிரட்டுட்டீங்கன்னா வெல் அண்ட் குட், இல்லைன்னா வேறு வழக்குகள்னு நம்ம பார்த்துட்ருப்போம். ஏன்னா அவர் வந்து திமுக அரசினுடைய பழிவாங்கும் நடவடிக்கை தான் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ வெளியில் வந்திருக்காரு. வெளியில் வந்ததுக்கு பிறகும் திமுக அரசு வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய அச்சுறுத்தலை தொடர்ந்து கொடுக்குமா? அப்படியே கொடுக்கும் அப்படின்னா அதை அவர் எப்படி எதிர்கொள்வார்? இது வந்து இன்னைக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிகாஸ் கவர்மெண்ட் இல்லை இப்போ நடந்த விஷயத்தை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கையில் ஒரு அடக்குமுறை பியூஷ் மானுஷ் போன்று இன்னும் அதிகமாகவும் பேசலாம், இல்லை அவர் வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வரலாம், இல்லை அமைதியாகவும் இருக்கலாம். ஏன்னா இந்த வழக்கை பொறுத்தவரையில் அவர் எங்கேயுமே பேசக்கூடாது என்கிற ஒரு கண்டிஷனுடன் தான் அவருக்கு இந்த பெயில் கிடச்சிருக்கு. அடுத்த 15 நாட்கள் வரை ஒவ்வொரு நாளும் அவர் போய் கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு வரணும், ரைட். ஸோ இந்த அட்லீஸ்ட் இந்த 15 நாட்கள் வரை அவர் எதுவுமே பேச மாட்டார். அதுக்கப்புறம் வரக்கூடிய டெவலப்மெண்ட்டை வச்சு தான் பார்க்க முடியும் என்ன நடக்கும். பத்திரிகைகள் ஒடுக்குவதில் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் எந்த வேறுபாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை நீங்கள் அதில் எந்த விதமான வேறுபாடுமே இல்லையே? என்ன வடநாட்டில் மோடி அவர்கள் செய்து வருகிறாரோ அதைத்தானே இன்னைக்கு இங்கேயும் செஞ்சு காட்டியிருக்கீங்க. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? சரியா? ஸோ டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் பார்க்க முடியலை, ரைட். அங்கேயும் அதே விதமான அடக்குமுறை, இங்கேயும் அதே விதமான அடக்குமுறை. அங்கேயும் அரசுக்கு எதிரான கேள்விகளை கேட்கக்கூடிய நபர்கள் டார்கெட் செய்யப்படுகிறார்கள், இங்கேயும் அரசுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் டார்கெட் செய்யப்படுகிறார்கள். அதாவது இங்கே வந்து இங்கே தான் ஒரு கேள்வி வருது என்னென்னா, பாஜக அரசு ஒரு இந்துத்துவ அரசு, பாசிச அரசுன்னு சொல்லி அடிப்படையில் ஒரு சித்தாந்த ரீதியாக வந்து ஒரு ரேசிசம் பேஸில் ஒரு சித்தாந்தத்தை அவங்க வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த அரசு வந்து ஒரு பத்திரிகையாளரில் ஒரு தனிநபரோட கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கிறது அப்படிங்கிறது அதோட அர்த்தம் நமக்கு புரியுது. பட் திமுக அரசு அந்த மாதிரி ஐடியாலஜியில் இல்லை. அப்படி இருக்கும்போது திமுக அரசு இந்த மாதிரி தனிநபரில் பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி பார்க்குறீங்க? இந்துத்துவவாதிகளுடைய ஐடியாலஜியுடன் நடக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த ஐடியாலஜி இல்லாத ஒரு கட்சி, ரைட். அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க அவங்களுக்கு வந்து அந்த ஐடியாலஜி இருக்குது அதனால அவங்க அடக்கிறாங்கன்னு. நோ, த டிஎன்ஏ சேம். இங்கே ஓடுற ரத்தமும் சேம், அங்கே ஓடுற ரத்தமும் சேம். இதுவும் அரசியல்வாதி, அதுவும் அரசியல்வாதி தான். இதுவும் ஒரு அரசியல் கட்சி, அதுவும் ஒரு அரசியல் கட்சி. உங்களுடைய ஐடியாலஜியை பார்த்து இங்கே நீங்கள் பேசக்கூடாது. அதாவது நீங்கள் எந்த ஐடியாலஜியை வழிநடத்தி போகிறீங்களோ அது இங்கே கேள்வி இல்லை. என்னை பார்த்து நீ கேள்வி கேட்டால் உன்னை நான் அடக்குவேன், இது வேற, ரைட். என்னையை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அது எப்படியா இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இன்றைக்கி கேள்வி கேட்குறீங்கன்னா திராவிட மாடலை பற்றி நீ கேள்வி கேட்குறீங்களா இல்லையா, ரைட். அப்போ நான் உங்களை வந்து டார்கெட் பண்ணுவேன். அங்கே இந்துத்துவவாதிகள் பிஜேபி பார்த்து இல்லை ஆர்எஸ்எஸோடைய கேள்விகளை நீங்கள் கேட்குறீங்களா, ஐ வில் டார்கெட் யூ. ஸோ இங்கே ஐடியாலஜி டிஃப்ரென்சஸ் இல்லை. நீங்கள் எப்படி எந்த ஐடியாலஜியில் இருந்தால் கூட நான் ஆட்சியில் இருக்கும்போது ஆட்சியாளர்கள் எங்களை பார்த்து யாருமே கேள்விகள் கேட்கக்கூடாது, நாங்கள் பதில் கொடுக்குற இடத்துல இல்லை, நாங்கள் வந்து ஒரு மேலோட்டத்தில் ஒரு பெரிய லெவலில் போய் உட்காந்துட்டோம், நாங்கள் போடுற உத்தரவை தான் நீங்கள் வந்து ஃபாலோ செய்யணுமே ஒழிய நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன் என்கிற நோக்கத்துடன் ஒவ்வொரு அரசியல்வாதியுமே மனராட்சி மாதிரி. ஏன்னா நீங்கள் இப்போ பாருங்கள், ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு ஸ்கூல் அட்மிஷனாக இருந்தால் கூட ஒரு எம்எல்ஏயோட பொறுப்பு, இது வந்து என்னுடைய
கான்ஸ்டியூன்சி. இந்த கான்ஸ்டியூன்சியில் தண்ணி வரலையா, மின்சாரம் வரலையா, ரோடு வரலையா, பஞ்சாயத்து பில்டிங் இருக்கா இல்லையா, பள்ளிக்கூடம் சரியாக இயங்குதா இல்லையா, இங்கே நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் எப்படி, இது எல்லாமே அட்ரஸ் செய்யக்கூடிய வேலை ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனை எடுத்துகிட்டு போங்க, என்னோடய குழந்தையோட அட்மிஷன் வேணும்னு கேட்டு பாருங்க, அதுக்கு ஐயா சாமின்னு நீங்கள் இப்படி போய் நிற்கிறீங்க. அவர் சரி பார்க்கலாம் போகலாம்னு ஒரு பேப்பர் வாங்கிட்டு, அந்த பேப்பர் போகுதா இல்லையான்னு கூட தெரியாது, குப்பை தொட்டிக்கு போகுதா இல்லை உண்மையில் அவர் வேலை பார்க்குறாருனா கூட. மின்சாரம் பிரச்சனைனா கூட நீங்கள் உங்களுடைய கேள்விகளை எழுப்ப முடியாது. இன்றைக்கும் எத்தனை இடங்களில் தன்னுடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக ரோட்டில் மறியல் போராட்டங்கள் நடக்கிறதா இல்லையா, ரைட்? ஸோ இது எல்லாமே யூனோ நம்ம வந்து அரசியல்வாதிகளை வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல அமர வைத்திருக்கிறோம் கடந்த 75 ஆண்டுகளாக. அப்படி இருக்கக்கூடாது. இது வந்து நீங்கள் மக்களுடைய பிரதிநிதின்னு நீங்கள் சொல்கிறதை விட மக்களுக்காக நீங்கள் வேலை பார்ப்பதற்காக நீங்கள் இந்த பணி எடுத்திருக்கீங்க. இட்ஸ் எ சோஷியல் சர்வீஸ். அதுக்கான சம்பளம் அரசாங்கம் கொடுக்கிறது. அந்த சம்பளத்தை வாங்கி நீங்கள் மக்களுக்காக உழைக்கணும், மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணுமே ஒழிய நீங்கள் மக்கள் மீது பாசிங் பண்ண முடியாது, ரைட்? நீங்கள் பாஸாக இருக்க முடியாது, ரைட்? ஸோ அடிப்படையிலேயே அந்த ஐடியாலஜியை மக்கள் அவங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டாங்க, ரைட்? எங்கள் இப்போ ஏன்னோ ஒரு எம்எல்ஏக்கு சுற்றி ஒரு 10 அடியாட்கள் மாதிரி நிற்பாங்க. இவங்க போய் அந்த கோரிக்கையை வந்து இந்த வேலையை பார்த்து கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஐயா பார்த்து கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து யாரால், மக்களால் தானே. மக்களுக்கு தன்னுடைய அதிகாரம் உரிமை அதை பற்றி இன்னும் புரிதல் ஏற்படலை. நீங்கள் இன்றைக்கி ஹிந்தி திணிப்பை பார்க்கும்படி இல்லை இந்துத்துவ திணிப்பை பார்க்கும்படி, நீங்கள் இஸ்லாமிய திணிப்பை பார்க்கும்படி, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இந்திய கான்ஸ்டியூஷனை பள்ளிக்கூடங்களில் படிக்க வச்சிங்கனாலே போதும். ஒவ்வொரு நபருக்கும் ஒரு அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம், இப்போ இல்லைனா கூட ஒரு 10 வருஷம் கழித்து எல்லாருக்குமே அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை பற்றி தெரிய வரும். இன்றைக்கி எத்தனை அரசியல்வாதிகளே கான்ஸ்டியூஷன் படிச்சிருக்காங்களான்னா தெரியாது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் தெரிவிச்சிருக்க கருத்து முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாக இருக்குது. ஜூனியர் உடன் பத்திரிகை பார்த்து மஞ்சள் பத்திரிகை போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு ஒரு விமர்சனம் அளிச்சிருக்கிறாரு. திரு சவுக்கு சங்கரை அடுத்து பத்திரிகை நிறுவனமும் திமுக அரசால் குறிவிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா இது? சரி, அதே தான் நான் மறுபடியும் அதே விஷயத்தை நான் ரிப்பீட் பண்ணுறேன். இதில் வந்து திமுக, பிஜேபி, காங்கிரஸ் இல்லை ஏடிஎம்கேன்னு நீங்கள் பார்க்காதீங்க. ஆளும் கட்சிக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும் அல்ல எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், இந்த வேர்ஸ் அதாவது ஆளும் கட்சி வேர்சஸ் அதர்ஸ் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இதே திமுக, இதே பிஜேபி எதிர்கட்சியில் இருக்கும்போது அவர்கள் எப்படி மீடியாவை பார்க்கிறார்கள், கையில் இந்த ஆட்சி வந்தவுடன் எப்படி அவர்கள் மாறுகிறார்கள் என்கிற விஷயம் இது போன்ற சம்பவங்களால் மிக பெரிய அளவில் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது, ரைட்? ஸோ இதில் வந்து ரொம்பவே தெளிவாக மக்கள் தான் இருக்கணும். எந்த விதமான கேள்விக்கான எந்த விதமான சூமோட்டோ வழக்கை போடுகிறார், யார் மீது அந்த கேள்வி எழுப்பப்பட்டதோ அவரே தனக்கான சூமோட்டோவை எடுத்து அதற்கான விசாரணை நடத்தும் போது அந்த நீதிபதி மீதும் ஒரு கேள்வி எழுப்பப்படுது, ரைட்? அதாவது என்னை பற்றி நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கும்போது வேறு ஒரு நீதிபதி, வேறு ஒரு பெஞ்ச் அதற்கான விசாரணையை நடத்தி அதற்கான தீர்ப்பை கொடுத்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் என்னை பற்றி நீங்கள் குற்றச்சாட்டு எடுத்து வைக்கும்போது நான் தான் அதற்கான தீர்ப்பை கொடுப்பேன் என்றால் எனக்கு சாதகமாக நான் பேசுவேனா, உங்களுக்காக நான் பேசுவேனா, அதை தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது, ரெட்பிக்ஸ் பெலிக்ஸ் அவர்களின் மீதான காவல்துறை சம்மன், ஜூனியர் விடன் பத்திரிகையின் மீதான திமுக அரசினுடைய நடவடிக்கை, இதெல்லாம் எதை உணர்த்த தான் நீங்கள் பார்க்குறீங்க தொடர்ச்சியாக? டெஃபினட்டாக இதில் வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம் முடக்கப்படுது. பத்திரிகை சுதந்திரம் வந்து ஏற்கனவே இன்றைக்கி நம்ம பின்னாடியில் பல நாடுகள், 180 நாடுகளில் நம்ம 150வது இடத்தை பிடிச்சிட்டோம், ரைட்? ஸோ கடைசி இடத்துல நம்ம இருக்கிறோம். இது வந்து இன்னும் நெருக்கப்படுது. சுதந்திரமாக எங்களால் எழுத முடியவில்லை, சுதந்திரமாக எங்களால் கேள்வி கேட்க முடியவில்லை, சுதந்திரமாக நாங்கள் அந்த கேள்விகளை கேட்கும்போது ஃபோன் கால்லேருந்து இல்லை இது போன்ற மிரட்டல்கள் வருது, ரைட்? ஸோ மிரட்டல்கள் வந்து நேரடியாக ஒரு எதிர்கட்சி, இப்போ ஒரு தலைவரை பற்றி பேசும்போது அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை இவருடைய ஆதரவிக்கக்கூடிய நபர்கள் இல்லை, நேரடியாக இந்த மாதிரி வழக்குகளை போட்டு இது மாதிரியான ப்ரொபகண்டாக்களை பரப்பி நீங்கள் பேசும்போது அதற்கான அச்சுறுத்தல் மீடியா மீது தான் வருது. மீடியாவும் இன்றைக்கி வந்து இப்போ இன்றைக்கி நான் இன்னொரு ஆர்டிக்கல் இன்றைக்கி எழுதிட்டு இருந்தேன். ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த 2 சம்பவங்கள்,
மோதி அவர்களிடம் தைரியமாக கேள்வி கேட்கப்பட்டது. அந்த இரண்டு இடங்களையுமே அவர் பதில் கொடுக்காமல் அங்கிருந்து நழுவி போன கதை. அதாவது நான் ஒரு பொசிஷனில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான பதில் நான் கொடுக்க மாட்டேன். ஸோ மக்களுக்கு தேவைப்படக்கூடிய கேள்விகள், மக்களுடைய கேள்விகள், மக்களுடைய குரலாய் ஒழிக்கக்கூடிய வேலையை தான் ஒரு ஊடகம் பார்க்க வேண்டும். பட் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, டிபேட் ஷோஸில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக ஊடகங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. மக்களுடைய பார்வையும் அப்படி தான். ஒரு நியூஸை நியூஸாக நீங்கள் ப்ரெசென்ட் செய்து பாருங்கள், உங்களுக்கு வியூ வராது. அதே இடத்துல ரெண்டு பேர் சண்டையை போட்டு பாருங்கள், கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற விஷயங்களை நீங்கள் எடுத்து காட்டுங்க, லட்சக்கணக்கான மக்கள் உட்காந்து பார்ப்பாங்க. பிகாஸ் தே வாண்ட் என்டர்டெயின்மெண்ட் இன் நியூஸ் ஆல்சோ. மக்கள் இதை வந்து மாற்றணும். நான் வந்து இந்த இடத்துல நியூஸ் படிச்சுட்டு போனதுக்கப்புறம் நான் என்னுடைய நியூஸை பார்க்குறதில்ல, நான் டிவியை பார்க்குறதில்ல. ரைட், பிகாஸ் ஐ நோ நான் வந்து ஒரு விஷயத்தை நான் எடுத்து வைக்கும்போது அதுக்கான பல்வேறு விதமான ரியாக்ஷனும் வரும். அதே நேரத்தில் நான் அந்த டெலிவிஷன் உட்காந்து பார்க்கும்போது நானும் அந்த குப்பையை தான் உள்ளே எடுத்துக்க போகிறேன், அதே குப்பை தான் மறுபடியும் உங்களுக்கு முன்னாடி வரும். ரைட், பட் அதற்கு ஈடாக நான் என்னுடைய ஜேர்னலிசம் எப்படின்னா, நான் பல்வேறு இடங்களில் படித்து பல்வேறு இடங்களில் ரிசர்ச் பண்ணி அதற்கான ஏன்னோ கான்டென்ட்டை நான் எடுத்துகிட்டு வைக்கும்போது என்னுடைய கான்டென்ட் ஒரு இன்னொரு ஆங்கிள் உங்களுக்கு எடுத்து காட்டும். பட் டெலிவிஷனுங்கிற விஷயத்தில் வந்து பல்வேறு நபர்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய விஷயம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் முறையில் எடுத்து காட்டக்கூடிய அந்த செய்திகள், அதையே நம்ம மறுபடி செய்யக்கூடாது இல்லையா? ஸோ செய்தியை வந்து செய்தியாக எடுத்து காட்டுங்க. அதை வந்து நீங்கள் யூனோ ஒரு 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 ப்ரொபகண்டாவாக எடுத்து காட்டக்கூடாது. பட் அதை எத்தனை அவர்கள் புரிஞ்சுக்கிறார்கள்? இன்றைக்கி வந்து மீடியா ஒரு மிகப்பெரிய ஆபத்தான நிலையில் இருக்கிறது. மீடியா மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இன்றைக்கி ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள். இதை வந்து நீங்கள் மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் என்று பார்க்காமல் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகள் அவர்கள் எப்படி இதை கண்ட்ரோல் செய்ய பார்க்கிறார்கள் என்று மட்டும்தான் பார்க்கணும். இதில் வந்து நீங்கள் பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாம் பார்க்கக்கூடாது. ஆளும் கட்சியில் அந்த பவர் இருக்கு இல்லையா கட்சி, அவர்கள் எப்படி இதை கையாளுகிறார்கள்? இன்னைக்கு ஏடிஎம்கே இந்த வேலையை பார்க்கல, இன்னைக்கு காங்கிரஸ் இந்த வேலையை பார்க்கல, பிகாஸ் தே ஆர் அவுட் ஆஃப் த பவர். நாளைக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா அவர்களும் இதே வேலையை தான் பார்ப்பார்கள். ஸோ போலீஸ், சிபிஐ, சிபிசிஐடி, இடி, இன்கம் டேக்ஸ், என்ஃபோர்ஸ், நார்கோட்டிக் கண்ட்ரோல், இது எல்லாமே ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக செயல்படும். நல்ல சார், இப்போ உங்களுடைய இவ்வளோ நேர்காணலில் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப குறிப்பிட்றது என்னென்னா, ஒரு கட்சியினுடைய சித்தாந்தம், அதோடய ஐடியாலஜி, அது எதுவாக வேணா இருக்கட்டும், அது அதுக்கும் ஒரு அரசு வந்து இப்படி தான் இயங்கணுங்கிறது சம்மந்தம் கிடையாது. அரசுனாவே அது இப்படி தான் இயங்கும், அது வந்து தன்னை கேள்வி கேட்குற எல்லாரையும் கடுமையாக ஒடுக்க தான் செய்யும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்க காலகட்டத்தில் ஒவ்வொரு முறையும் நம்ம ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறோம். ஒரு பத்திரிகையாளர் நம்ம வந்து ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறோம், அடுத்த இந்த இந்த மாநிலத்தில் யார் தேர்தலில் வெற்றி பெற போகிறாங்க, அடுத்த அந்த தேர்தலுக்கான விஷயத்தை அந்த கட்சி என்ன செய்ய போகுது, இது இந்திய அளவில் நம்ம பார்க்குறோம், மாநில அளவில் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு பத்திரிகையாளராக நாம் இப்போ இன்றைக்கி வந்து காங்கிரஸ் தலைமையில் இல்லாமல் இருக்கிறது வந்து பாஜகவினுடைய அசுர வளர்ச்சி, பாஜக வந்து பல்வேறு மக்களுடைய நலன்களை வந்து ஒடுக்கிட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். காங்கிரஸோட தேவையை வந்து பல இடங்களில் வந்து மக்கள் உணர்றாங்க, அதை கொண்டு வந்து பல பத்திரிகைகளும் வந்து அது வரணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற காலகட்டத்தில் திரும்ப காங்கிரஸ் வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்க போது அப்படின்னு ஒரு முன்னோதத்தை வைக்கிறீங்க. காங்கிரஸ் வீக்காக இருக்கக்கூடிய காரணத்தால் பிஜேபி வளர்ந்துருச்சுன்னா இல்லை, பிஜேபிக்கு எதிராக எந்த விதமான எதிர்கட்சி முகமே இல்லாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பிஜேபி வளர்ந்துருக்கு. காங்கிரஸ் வந்து தன்னுடைய இடத்தை என்னைக்கோ இழந்துருச்சு. ரைட், இன்னைக்கு ரெண்டாவது முறை பிஜேபிக்கு இடம் கிடச்சிருக்குன்னா இது காங்கிரஸோடைய வெற்றி தோல்வி வந்து என்னைக்கோ நடந்துருச்சு. ரைட், காங்கிரஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளால் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து தோற்று போயிருக்கு. ரைட், காங்கிரஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் பாலிட்டிக்ஸ், ரைட், அது வந்து இங்கே ஒரு பலம் கிடச்சிருக்கு. இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்டார் பிரச்சாரக், பிஜேபியோடைய ஸ்டார் கேம்பெயினர் யாருன்னா பிஎம் மோடி. அவருக்கு ஈடாக வேறொரு முகம் இருக்கிறது என்றால் சரியா, வேறு எந்த முகமுமே இல்லை. பிஜேபிக்கு உள்ளே இருக்குதுன்னா இல்லை. ரைட், ஸோ நரேந்திர மோடியோடைய முகத்தை, அந்த பிராண்டை நீங்கள் நீக்கிட்டு இந்தியன் பாலிடிக்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகமே தெரியாது. ரைட், அந்த நேஷ்னல் லெவலில் சேலஞ்ச் செய்யக்கூடிய முகம் கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பிஜேபி வளர்ந்து கொண்டே இருக்குது. பிஜேபிக்கு எதிராக பல்வேறு நபர்கள் குரல் கொடுத்தால் கூட கடைசியில் அந்த ஓட்டு போடக்கூடிய இடத்துல மக்கள் போய் நிற்கும்போது இவருக்கு போடலைன்னா வேறு யாருக்கு போடணுங்கிற ஒரு நோக்கத்தில் மக்கள் போய் ஓட்டு போட ஆரம்பிச்சிடறாங்க. தமிழ்நாட்டில் ஏன் பிஜேபி தோற்றுது? அதே தான், பிஜேபிக்கான அந்த இடம், அந்த பிளாட்ஃபார்ம் தமிழ்நாட்டில்
இந்த எலெக்ஷனில் இல்லாமல் இருந்தது. அந்த இடத்துல தமிழ்நாட்டுக்கான முகம் எம் கே ஸ்டாலினாக இருந்தார், அதனால் அவருக்கு ஓட்டு போடப்பட்டது, ரைட்? பட் இது வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ். நேஷ்னல் பாலிடிக்ஸ்னு இங்கே வரும்போது நேஷ்னல் பாலிடிக்ஸ்க்கு பிஜேபி மோடியை தாண்டி வேறொரு முகம் இன்னைக்கு தேதியில் இல்லை. ராகுல் காந்தி முயற்சி எடுத்துட்ருக்காரு. பாரத் ஜோடோ யாத்திரையில் மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி கொண்டிருக்கிறார், மக்களும் அவரை வந்து ஃபாலோ செய்கிறார்கள். பட் அது எந்த அளவுக்கு இருக்குது, ரைட்? இது வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம். பிகாஸ் இது வந்து ஸ்ட்ரீட் அரசியல்னு சொல்லுவாங்க, ரைட்? வீதியில் இறங்கி அரசியல் செய்வது, இதுதான் பல்வேறு இடங்களில் ஒவ்வொரு முறையும் இது போன்ற யாத்திரைக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு லாபம் கிடைக்கும். பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அந்த ஸ்ட்ரீட் அரசியலில் என்றைக்குமே இறங்கலை, ரைட்? அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபிக்கு வந்து, பிஜேபிக்கு உள்ளேருந்தே அவர் வந்து வளர்ந்துட்டு போனார். ஸ்ட்ரீட் அரசியல் பண்ணார்னா எங்கேயுமே பண்ணலை, ரைட்? ஸோ அவர் மீதும் பல குற்றச்சாட்டுகள் இருந்தது, காங்கிரஸ் மீதும் பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. ரெண்டு கட்சியுடைய ஏன்னோ நோக்கத்தை போக்கை நீங்கள் பார்த்தீர்கள்னா ரெண்டுமே ஒரு காயின்கான ரெண்டு பக்கங்கள். 2014 சிபிஐ பார்த்து கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி என்று கூறிய காரணம் அன்னைக்கு இருந்த கட்சினா யூபிஐ. யூபிஐயை பார்த்து தான் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது எல்லா பிஜேபியினர்களுமே சிபிஐயை வச்சு எங்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, எங்கள் மீது வந்து வழக்குகள் போடப்படுது. அன்னைக்கு காங்கிரஸ் இருந்துச்சு இல்லையா, காங்கிரஸ் அதே வேலை தானே பார்த்தது. ஸோ காங்கிரஸ் எந்த பிளாட்ஃபார்மை போட்டு கொடுத்ததோ அதையே ஹைவேவாக அமைச்சிருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி. அதனால் அவங்களுடைய ஐடியாலஜி இவங்களுடைய ஐடியாலஜி வேறுபட்டதாக எதுவும் இல்லை. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அதே அடக்குமுறையை செய்தார்கள். எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் மீது சிபிஐஇடியை வைத்து வழக்குகள் போடப்பட்டது. இன்றைக்கி இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவர்களும் அதே தான் செய்கிறார்கள். ஸோ இதில் என்ன ஐடியாலஜி டிஃப்ரென்ஸ் நீங்கள் எடுத்து பார்க்க முடியும், ரைட்? காங்கிரஸ் ஆர் பிஜேபி, இவங்க நீங்கள் சொல்கிறீங்க ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் இவங்க பண்ணுறாங்கன்னு, பட் பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது. ஓகே சார், ரைட், நன்றி சார். தேங்க்யூ சார். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.